Welcome to Natural Lifestyle Tamil. நாம இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த கப்ல 1 கப் எடுக்கறீங்களோ அதே கப்க்கு கால் பங்கு அளவு பாசிப்பயிர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். நெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, சீரகம் மிளகு ரெண்டும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சிறிய துண்டு இஞ்சியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பச்சரிசியை போட்டுட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. நீங்க வறுத்து செஞ்சீங்கன்னா வெண்பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கும். பச்சரிசிய ரொம்ப வறுக்க கூடாது, லைட்டா சூடேறுற மாதிரி வறுத்தா போதும். இப்ப லைட்டா சூடேறிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப பாசிப்பருப்பையும் இதல போட்டு வறுத்துக்கோங்க. இப்ப பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைம்ல நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிப்போங்க. பாசிப்பருப்பும் மீடியமா வறுபட்டா போதும். இப்ப நான் அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரே பவுல்ல வச்சிருக்கேன். இப்ப ஒரு 15 டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இத ஊற வச்ச தண்ணிய நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நம்ம பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு 3rd தண்ணிய வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பொங்கல் செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப டைரக்டா தான் நம்ம பொங்கல் வைக்க போறோம். குக்கர்ல வைக்க போறதில்ல. இந்த மாதிரி ஒரு போசி எடுத்துட்டு நீங்க ஒரு நெய் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு சீரகம் மிளகு போட்டுக்கோங்க. சீரகம் மிளகு பொழிஞ்ச உடனே முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணையும் போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்ப நாம அரிசி கலந்த தண்ணியை இதுல ஊத்திக்கலாம். இதுக்கு ப்ராப்பர் ரேஷியோ தேவையில்லை, ஏன்னா நம்ம டைரக்டா தான் செய்யறோம். சோ நீங்க ஒரு ரைஸுக்கு தேவையான தண்ணியை நீங்க ஊத்திக்கோங்க. நான் ஒரு 5 டம்ளர்ஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பருப்பு அரிசி சேர்த்து 1.5 டம்ளர். நான் இதுல 5 டம்ளர் தண்ணி இதுல இப்ப நான் ஊத்திருக்கேன். இப்ப நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைரக்டா நம்ம ஒரு பாத்திரத்துல செய்யறதுனால நம்மளுக்கு வெண்பொங்கல் நல்ல டேஸ்டா கிடைக்கும். ப்ரெஷர் குக் பண்ணதுனால ஹெல்த்தியும் கூட. இப்ப தண்ணி நல்லா காயுது. இப்ப நம்மளோட அரிசியை போட்டுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் போட்டு இப்ப நல்லா இது கொதிக்குது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கல்யாண வீட்டுல, கோயில்ல, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம டைரக்டா செய்யறதுனால தான் அந்த ரியல் டேஸ்ட் வெண்பொங்கலுக்கு வருது. குக்கர்ல செய்யறதை விட இதுல நல்ல டேஸ்டா இருக்கும். அண்ட் தென் குக்கிங் டைமும் உங்களுக்கு குக்கரோட டைம் தான் உங்களுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதோட ப்ரிப்பரேஷன் டைம் 20 மினிட்ஸ் தான். இப்ப இது ரெடியான பின்னாடி லைட்டா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கிளறிக்கலாம். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா சட்னி பருப்பு சாம்பார் நான் வச்சிருக்கேன். இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாங்க திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.